தலைப்புச் செய்திகள். யுபிஐ சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. விவசாயிகளிடமிருந்து இயற்கை வேளாண் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுவதை அரசு உறுதி செய்யும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதிய தொழிலாளர் சட்டம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு உதவிகரமாக அமையும், மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தகவல். புதுச்சேரியில் 10,696 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதிநிலை அறிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். ஜிம்பாப்வேயுடனான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா.